Hi Nanba, Nanda Umabala, welcome to my channel. Hello WB family. WB family யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற என்னோட ஃபேமிலி நீங்க எல்லாருமே தான், என்னோட சப்ஸ்கிரைபர் நீங்க தான். WB family இதை சாப்பிட்டா WBF-னு கூட சொல்லலாம். ஒரே பேரு என்ன வயசாகுது, நீங்க எந்த ஊரு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாமே கேட்டிருந்தீங்க. நான் சொல்றேன் நண்பா, இன்னையில இருந்து கரெக்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் பறக்கிறேன். என்னோட பேர் பாத்தீங்கன்னா பால கணேஷ், என்னோட ஃபுல் நேம் பாத்தீங்கன்னா பால கணேஷ். நிறைய பேருக்கு தெரியாது கணேஷ்ன்றது, பாலான்றதுதான் நிறைய பேருக்கு தெரியும். இதுலயும் பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க படிச்சேன்னா, ஸ்கூல் பேரை சொல்ல வரும்ல, ஒரு நல்ல ஸ்கூல், ஒரு பிரைவேட் ஸ்கூல் தான், அங்கதான் நான் படிக்கிறேன். அங்க படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மொழியத்துலதான் படிக்கிறேன். நிறைய தமிழ் மொழியின் ஸ்கூல்லாம் இருக்கு ஃபீஸே இல்லாம. ஆனா எங்க அப்பா பாத்தீங்கன்னா மூணாம் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அவரோட வீட்டு சூழ்நிலையினால அவரால் படிக்க முடியல. அதனால நம்ம பிள்ளைங்களும் இப்படி படிக்காம இருந்துடக்கூடாதுன்ட்டு என்னை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறாரு. ஸ்கூலுக்கு ஃபீஸும் பாத்தீங்கன்னா அதிகமான ஃபீஸ் தான். நான் படிக்கிறேன், படிச்சப்ப பாத்தீங்கன்னா 5th வரைக்கும் ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியம், நல்லா படிக்கிற பையனா இருக்கேன் நானு. பாத்தீங்கன்னா செண்டம்லாம் வாங்கியிருக்கேன் மேக்ஸ்ல. ஃபிஃப்த்தில் என்ன இருக்கும், அடிஷன், சப்ரைசன், மல்டிப்ளே, டிவிஷன் இதாக இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் டேபிள்ஸ் இருக்கும், அவ்வளோதான். மீதி எல்லாம் எதுவுமே இருக்காது. அது படிக்கிற ஈஸி தான். அப்போ கொஞ்சம் நல்லா ஜாலியாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இருந்த பையன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6th போய் என்னை ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. சேர்க்கல, நானாக தான் போகிறேன் அந்த ஸ்கூலுக்கு. எந்த ஸ்கூல்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு, என் ஊரில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தான். என் ஊர் எந்த ஊரும் சொல்ல மறந்தேன் பார்த்தீங்களா, தூத்துக்குடி. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அது வந்து என்னோட டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். என்னோட ஊர் பார்த்தீங்கன்னா விளாத்திக்குளம். நிறைய பேருக்கு விளாத்திக்குளம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எட்டயபுரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பாரதியார் பிறந்த ஊரே எட்டயபுரம் தான். அது பக்கத்தில் ஒரு 15 கிலோமீட்டரில் தான் எங்கள் ஊர் இருக்குது. எட்டயபுரத்தோட பெரிய ஊர் தான், ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியல. பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்காதவங்களுக்கு இந்த விவரத்தை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அங்கே தான் பிறக்கிறேன் நான். என்னோட ஊரே, எங்கள் அப்பா பிறந்த ஊரே இதுதான். பார்த்தீங்கன்னா 6th போய் நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்றேன். நானாக தான் போகணும்னு சொன்னேன், எங்கள் அப்பா ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்ப்பினார். நான் தான் வேணான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டு வரைக்கும் நான் படிக்கிறேன்னு ஸ்கூலுக்கு போனேன். அங்கே போய் நல்லா ஜாலியாக விளாட, நான் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருந்தோம். ஸ்போர்ட்ஸ்னால் வாலிபால் நல்லா விளாடுவோம் பசங்கள்லாம். அதனால ஸ்போர்ட்ஸில் இருந்ததுனால 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்போர்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்கூலை கட்டடிச்சுட்டு நாங்கள் போவோம். அது ஸ்கூலோட தப்பு இல்லை, நாங்களாக தான் கட்டடிச்சுட்டு இந்த மாதிரி ஆட போகிறது, இந்த மாதிரி மேட்சுக்கு போகிறது, டோர்னமெண்ட் போகிறதுன்னு அப்படி ஜாலியாக இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 9th பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்க்குறாங்க அவங்கள. அப்போ பார்த்தீங்கன்னா நானும் அந்த ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நானும் என் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு ஊர், அந்த ஊர் பேரையும் சொல்ல வரும்ல, அந்த ஸ்கூல் பேரையும் சொல்ல வரும்ல, அந்த ஸ்கூலில் தான் போய் 9th சேர்றேன். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு. நான் ஸ்கூலுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு ஸ்கூல் மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு திருடன் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போனால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்கூலு. அங்கே மாதிரி போய் நான் ஜாயின் பண்ணுற ஸ்கூலில் ஃபஸ்ட்டு நாளே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எழுதுகிற முதல் நாளே டெஸ்ட்டில் ஃபெயில் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போர்டை தள்ளு அப்படின்னாங்க. போர்டை எப்படி தள்ளுறது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா போர்டை எப்படி தள்ளுறதுன்னு கேட்டேன். சிரிச்சாங்க. உடனே அந்த ஸ்கூலில் இருக்கிற பசங்களுக்குலாம் தெரியும், ஏற்கனவே அவங்க பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் போர்டை தள்ள சொல்லிட்டு பின்னாடி அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு. நமக்கு அது தெரியாது. அப்படி கேட்கவோ எல்லாருமே சிரிச்சதுனால என்ன செஞ்சுட்டாங்கன்னா, அவர் கண்ணா பின்னமா முதல் நாளே நமக்கு அறை ரொம்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சிச்சு. அப்பயே ரொம்ப சரியான டென்ஷன், என்னடா நம்ம ஹைஸ்கூலில் யாருக்கும் அடிவாங்கிறது இல்லை, மறுபடியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கே போயிடலாமா, அப்படிலாம் யோசனை வந்துச்சு. சரி, என் ஃப்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது, நீ படி அதெல்லாம் முடியும்னா சரி சொல்லிட்டு அவனுக்காகவே அந்த ஸ்கூல்லேயே இருக்கிறேன். அவனுக்காக இல்லை, போகிறதுக்கு வேறு வழி இல்லை, சரி சொல்லிட்டு அங்கேயே படிக்கிறேன். படித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்டு, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், மொத்தம் 5 சப்ஜெக்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் சார், சப்ஜெக்டை சொல்ல விரும்பல, ஸ்கூலையும் சொல்ல விரும்பல, அவரோட பேரையும் சொல்ல விரும்பல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சோத்துல மண்ணக்கின்னு அள்ளி போட்டுறான்னு தெரியல,
அவர் நம்மளை எப்ப பார்த்தாலும் நம்மள ஒரு எனி எதிரியாவே பார்த்துட்டு இருந்தாரு. எதுக்குன்னே தெரியல. அப்ப அந்த டைத்துல பாத்தீங்கன்னா தினமும் இந்த மாதிரி ஸ்கூல் டெஸ்ட் கிளாஸ் டெஸ்ட் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ஆனுவல் எக்ஸாம் வந்து நடக்குது. நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னக்கூட்டியே பாத்தீங்கன்னா மித்த நாலு சப்ஜெக்டுக்குரிய சார் வந்து பாத்தீங்கன்னா படிக்காத ஒரு ஆறு பேர், நான் அந்த ஸ்கூல்லயே ஒரு கிளாஸ்லயே படிக்காத ஒரு ஆறு பேர்ல நானும் இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி எங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோம்ஒர்க் இந்த மாதிரி கொடுத்து எங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது பாஸ் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தனி சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க. நாங்களும் அதெல்லாம் ஈஸியாக எழுதிட்டு வந்து தினமும் காமிச்சு அடி வாங்காமல் தப்பிச்சிடுறோம். ஆனால் அந்த சப்ஜெக்டுக்குரிய சார் மட்டும் எல்லாத்துக்கும் ஒரே ஹோம் ஒர்க் தான் அப்படின்னாரு. அது தப்பு இல்லை, எல்லா ஸ்கூல்லையும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே ஹோம் ஒர்க் தான் வைப்பாங்க. இருந்தாலும் அவரும் அந்த மிக்க நாலு சப்ஜெக்ட் சார் பண்ண மாதிரி அவரும் பண்ணியிருந்தாருன்னா எடுத்தால் கொஞ்சம் நாங்களும் அடி வாங்காமல் பாஸ் ஆகிருப்போம் அந்த மாதிரி இருந்திருப்போம். அப்போ இருக்கிறப்ப ஆனுவல் எக்ஸாம் நடக்குது. ஆனுவல் எக்ஸாம் நடந்து முடியுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த நாலு சப்ஜெக்ட் வச்சாங்க பார்த்தீங்களா, அது மூணு சப்ஜெக்டில் நான் பாஸ் ஆகிட்டேன், அதுலேயும் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டேன். அது போக நான் சொல்லலை அந்த சாரு குறிப்பிட்டு அந்த சார் அவரோட சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆகிட்டேன். ஃபெயில் ஆகவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ் தான் ஆகிருக்கேன் அந்த மூணு சப்ஜெக்ட்லேயும். அதனால எல்லா சார் வந்தாலுமே எல்லா சப்ஜெக்ட்லேயுமே பேப்பரை கொடுத்து அடி வெளுத்துருவாங்க. அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுக்கு அடி வாங்குறேன். கடைசி சப்ஜெக்ட் தான் அந்த சாரோட சப்ஜெக்ட் அந்த கிளாஸ் வருது அன்னைக்கு. அன்னைக்கு பீரியட் பார்த்தீங்கன்னா கிளா லாஸ்ட் ஆகுது. வீட்டுக்கு போகிறது இன்னொரு பார்த்தீங்கன்னா நாலு சார் அடித்தாங்க, அவ்வளோவா வலிக்கவே இல்லை. அப்படியே லைட்டாக அப்படி தடவி கொடுத்துட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு முடிச்சிட்டோம். கடைசி தான் நினச்சா ஐயோ யம தர்மம் வளாடுறா அப்படின்னு. அந்த மாதிரி வர்றப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த என்சிசி பெரம்பு கம்பு மாதிரி இருந்துருமா, அது மேலே உருண்டையாக இருந்துருமா, அதை திருப்பிக்கிட்டு எல்லாத்துக்கும் அடித்தார். ஆனால் அவங்களுக்குலாம் அப்படி ஒன்றும் லைட் லைட்டாக அது சும்மா கோடு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா இத்தனை தண்ணி வீங்கிருச்சு தக்காளி பழம் கணக்கா. எனக்கு சரியான டென்ஷன், என்னடா இவர் நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வந்த பையன் கூட சொன்னால் பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு அவன் பாஸ் ஆகிட்டான் எல்லாத்துலேயும். அவன் எப்படி பாஸ் ஆனா இதெல்லாம் பாஸ் ஆகிட்டான். அந்த ஸ்கூல் பசங்களாம் பார்த்தீங்கன்னா டேய் காமிடா பார்த்தாலும் எழுதிக்கிறேன்டா சார் அடி வெளுத்துருவாருறாங்க. ஒருத்த கூட காமிக்கல, எல்லாம் சார்ல இருந்து அந்த பசங்க முதற்கொண்டும் எல்லாமே நம்மளை ஒரு தனி நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி நம்மளை பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிற டைத்துல பார்த்தீங்கன்னா அடி வாங்கிட்டா நல்லா அவ்வளோ வந்து வீங்கிருச்சு. இது அப்படியே வைங்க நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆனுவல் எக்ஸாம் முடிகிறதுக்கு முன்னக்கூட்டி நடந்த ஒரு சம்பவம் தான் நான் சொன்னல குறிப்பிட்ட அந்த சார் அவருடைய ஸ்கூல் டியூஷன் நடக்குது. அன்னைக்கு நடக்கிறதுக்கு அவர் வர்றதுக்கு எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக டீ கீய குடிச்சிட்டு வருவாப்புல. அது வரைக்கும் நாங்கள் சும்மா உட்காந்து ஜாலியாக இருப்போம். இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் சேர்ந்த அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு பையன் என்னைய வந்து அவர் எனக்கு ஒரு பட்ட பேர் வைக்கிறாரு. அந்த எப்போ பார்த்தீங்கன்னா நான் அடி வாங்கின பார்த்தீங்களா என்னை அடிச்சார்ல ஆனுவல் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு அப்போ எனக்கு ஒரு பட்ட பேர் வைக்கிறாரு. எப்படி சொல்லி வைக்கிறாருன்னா நீ வந்து எதுக்குமே ஆக மாட்டேன், படிக்கிறதுக்குள்ள ஆயிக்கல, விளையாடுறதுக்குள்ள ஆயிக்கல, நீ எதுக்குமே லாய்க்கல, நீ ஒன்று பேர் உன் பேர் பால கணேஷ் இல்லை போண்டா கணேஷ் திங்கிறதுக்கு தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி என்னை ரொம்ப மன உளைச்சல் ஆக்கிறாரு. ஸ்கூல் பசங்க பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அந்த பேர் தெரியுது, ஸ்கூல் ஃபுல்லாகவே தெரியுது போண்டா கணேஷ் போண்டா கணேஷ் நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப தனம் டென்ஷன் ஆகுது, எவனையாவது என்னடா அடிச்சிடலாமா அப்படின்லாம் தோணுது. எதுவுமே செய்யலை நான். அப்போ அந்த ஸ்கூல் சார் டியூஷன் அப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க எல்லாம் இருக்குது, பசங்க கிட்ட உட்காந்துருப்போம், கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட உட்காந்துருப்பாங்க. அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பையன் வந்து என்னை அந்த பேரை சொல்லி கூப்பிட்றான். டே போட்டா கணேஷ் அந்த லப்பரை தூக்கி போடு, அந்த பென்சிலை தூக்கி போடுன்னு அவன் என் மேலே எரிஞ்சு அதை தூக்கி போட சொல்லி நம்மளை அந்த பிள்ளைங்க முன்னாடி அவன் வந்து ஹீரோ மாதிரியும் நம்மளை வந்து காமெடி மாதிரியும் அந்த பிள்ளைங்க முன்னாடி பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொன்றா தூக்கி போட்டு தூக்கி போட்டு தூக்கி போடுனான். நான் என்ன செஞ்சேன் பார்த்தீங்களா, அப்படியே அவன் தூக்கி போட்ட உடனே அந்த பென்சில் எடுத்து நறுக்கணும் உடச்ச உடனே பக்கத்தில் வரலாம் பிடிச்சி மங்கு மங்கனு குத்தி அவனையும் உடச்ச மாதிரி உடச்சிட்டு இருக்கேன். பாரு அவனே அந்த சார்கிட்ட சொல்கிறேன், அந்த குறிப்பிட்ட அந்த சார் அவர்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆதங்கம் இருக்கும்ல அந்த மாதிரி நானும் அவன் என்ன பண்ணிடுவான் அவன் பாப்புண்டா என்னடா பண்ணிடுவான் நானும் ரெண்டு மூணு வார்த்தையில் அவரை திட்டுறேன். கடைசி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டியூஷன் நடக்கிற அந்த இடத்துல இங்கிட்டு காம்பவுண்டு சவர் இருக்கும், அந்த சவருக்கிட்ட தான் அவர் நின்றுருக்காப்புல. அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நானும் அதை விட்டுட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். பேசினதா என் ஃப்ரெண்டு யூரின் போயிட்டு வந்த ஒருத்தன் சொல்கிறான், டேய் நீ சண்டை போட்டதே அவரை வஞ்சலை எல்லாத்தையுமே அவர் கேட்டுட்டாரா அப்படின்னு வந்து சொல்கிறான். எனக்கு சரியான பயம். ஸ்கூல் டியூஷன்லையும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க, ஸ்கூல் டியூஷன்லேயும் எப்பயுமே டெஸ்ட் உண்டு, அந்த டெஸ்ட்லையும் ஃபெயில் ஆகிட்டேன். சரி எப்படி வெளுத்துருவார் அதையும் அந்த அவரை வஞ்சதுக்கும் சேர்த்து நம்மளை வெளுத்துருவாரு அப்படின்னு நினச்சிட்டு என்னை கூப்பிட்றாரு. போண்டா கணேஷ் இங்கே வாங்க, என்ன பத்துக்கு ஜீரோ வாங்கியிருக்கீங்க இங்கே வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிட்றாரு. சரிட்டு போய் இந்த மாதிரி சேர் பக்கத்தில் நிற்கிறேன். என்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து அடிக்கல, அவர் அடிக்காமல் என்ன சொல்கிறாருன்னா அப்போ ஒரு வீடியோ சரியான ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு.
நல்லா வெயிட்டாக அவ்வளோ பெருசாக வெயிட்டாக ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபுல் இருக்கும், அந்த ஸ்விம்மிங் ஃபுல்ல வேமா ஓடி வந்து குதிச்சு அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லோட அப்படியே வெடிச்சு தண்ணியெல்லாம் போயிடும். அது பாருங்க, இதான் போட்டா கணேஷ் அப்படின்னு ஸ்கூல் பசங்க பிள்ளைகள்லாம் காமிக்கிறாரு. காமிச்சு நம்மளை குத்தி காமிக்கிறாரு. குத்தி காமிக்கிறதா இங்கே இல்லை, இங்கே குத்தி காமிக்காரு. நீங்க எல்லாம் கேட்பேன், என்னடா லூஸ் ஆடா நீ, இங்கே யாராவது வந்தா இங்கே தான் குத்து, உனக்கு மட்டும் எப்படி இங்கே குத்துன்னு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்காரு. அதனால அவருக்கு பல்ல குத்துறதுக்கு ஒரு குண்டு சேர்த்து வந்தாரு. அதை வச்சு அவங்கட்டெல்லாம் அதை காமிச்சுக்கிட்டு என்னைய குத்துறாரு. எனக்கு சரியான வழிக்கு சாரு சாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை குத்தி காமிச்சுட்டு இருக்காரு. கடைசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்குது. இந்த மாதிரி ஸ்கூல் முடிகிற கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்கிறாரு, இந்த மாதிரி நீ எதுக்குமே ஆக மாட்டேன், படிக்கிறக்க ஆக மாட்டேன், எதுக்கும் ஆக மாட்டேன், அப்படி இப்படி நம்ம பட்ட பேர் வச்சு கூப்பிட்றது, நம்மளை என்னென்ன அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு படுத்துறாரு. எதுக்காக அப்படி பண்ணாரு எனக்கும் தெரியல. அப்படி பண்ணாவது படிப்பானா நினச்சி பண்ணாரா, இல்லை இவனை அப்படியே ஸ்கூலை விட்டு போக வைக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணாரா, எதுவுமே நடத்தல. நான் அதோட அந்த ஸ்கூலே நான் மொத்தமாகவே ஸ்கூலில் டென்த்தோடய ஸ்கூலில் நிப்பாட்டிட்டு அவர் பண்ண, அவரால் தான் முக்கியமாக நிப்பாட்டினேன். அவர் பேசு அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு ரொம்ப கடுப்பாகி போச்சு. ஏன்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்படிலாம் யார்த்தையும் பேச்சு வாங்கினதில்லை, இந்தளவுக்கு அடி வாங்கினதில்லை, பயல்களுமே எவ்வளோ நீனு பேசினது கிடையாது. அந்தளவுக்கு நாங்கள் அங்கே ராஜா மாதிரி இருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூஜா ஆயாச்சு. சரின்ட்டு எதுக்குடா நமக்கு ஸ்கூலே வேணாண்டா, நமக்கு தான் வரல வரலன்னு அவர் நம்மளுக்கு சொல்லி சொல்லி இங்கே ஏற்றிட்டாரு. இங்கேயே ஏற்றிட்டார், இங்கேயே ஏற்றிட்டார், உனக்கு எதுவுமே வராது, நீ இங்கே தான் அவ அப்படி இப்படின்னு. சரின்ட்டு நான் எதுக்கு இந்த படிப்பு படிப்பை வச்சு என்ன செய்ய முடியும் வேணாம்னு சொல்லிட்டு ஸ்கூல் அப்படியே டென்த்தோட நிப்பாட்டுறேன். நிப்பாட்டிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொந்தமாக வெல்டிங் ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு. அதில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணுறேன்னா எங்கள் அப்பா சொல்கிறாரு, என்னடா நான் தான் படிக்காமல் போயிட்டேன். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா மூணாவது தான் படிச்சிருக்காரு. அவரோட வீட்டு கஷ்டத்தினால அவராலையும் படிக்க முடியல. அதனால நீயாவது பண்ணலாம், ஏன்டா இப்படி பண்ணுற வச்சுக்கிறேன். அவரும் நீ ஸ்கூலுக்கு போக, உனக்கு நான் பைக் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், செல்லு வாங்கி தரேன். ஆனால் நம்மளை படிக்க வைக்கிறக்காண்டி இவெல்லாம் சொன்னார். நம்ம நான் அதெல்லாம் எனக்கு ஒன்று வேண்டாம், நான் பட்டையில தான் இருக்கு போகிறேன்ட்டு எங்கள் பட்டையிலே வேலை பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஃபிஃப்த்து படிக்கல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மூவியில் நடிக்கிறேன். என்ன மூவின்னு பார்த்தீங்கன்னா ஊதார்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோயினுக்கு தம்பியாக நான் வந்து நடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் ஷூட்டிங் நடக்குது என் ஏரியாவில். அந்த ஏரியாவில் கோயில்பட்டியில் நடக்குது ஷூட்டிங். 30 நாள் நடக்குது, அதில் 15 நாள் எனக்கு தான் ஒதுக்கியிருக்காங்க. என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தம்பியாக நடிக்கிறேன். ஹீரோ எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி சீன்லாம் நான் அவரை கலாய்ச்சி விடுறது, இந்த மாதிரி சீன்லாம் நடிக்கிறேன். நடிக்கிறப்போ அந்த மாதிரி அந்த படம் கடை நான் இப்போ வரைக்கும் அந்த படம் வெளியே வரல. அது மாதிரி பாடி நான் நடித்ததுனால அங்கே டேரக்டர்லாம் என்னை ரொம்ப புகழ்ந்தாங்க. என்னடா நான் 15 பேர்த்தை செலக்ட் பண்ணோம், எவ்வளோ ஒழுங்காக பண்ணல, நீ தான் நல்லா பண்ணுறேன்னு தினமும் நான் ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வரும்போதுலாம் இவ்வளோ மன்ச்சி மன்ச்சிலாம் இவ்வளோ கொடுத்து அந்த ஸ்கூல் பேக்கில் போட்டு விடுவார். அந்த மாதிரி என்னை நல்லா என்கரேஜ் பண்ணார் அவர். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே ரிப்ளை பண்ணுங்கள். அந்த டயத்தில் செல்லு எதுவுமே இல்லை, அந்த படமும் வெளியே வரல. அந்த மாதிரி அவர் பண்ணவும் நமக்கு நடிப்பில் இது இருக்குது, அவர் திறமை இருக்குது, நம்ம நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த மாதிரி டயத்தில் பார்த்தீங்கன்னா டிக்டாக்னு ஒன்று வருது. நான் வாட்ஸ்அப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், டிக்டாக்னு அந்த ஆப் வருது. அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசமாக நானும் வீடியோ போட்டே இருக்கேன். சுத்தமாக பழம் சேரலை, யாருக்குமே நம்ம தான் தெரில தெரில. என்னோடனே என் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா ரவுடி தான் கரெக்டாக இருக்கும், ரவுடி கெட்டப்பே அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி கெட்டப்பே இறங்கி பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 2 மாதத்தில் 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் அதில் அடிக்கிறேன். எங்கே போனாலும் டிக்டாக் போலாம் ப்ரோ, உங்களோட ஃபோட்டோ எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறையா பேர் வந்து போட்டாலே ரொம்ப இதாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏ நம்மளால் படிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, நம்மளால் நடிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சி நானும் மனசுக்குள்ளேயே போட்டையை கட்டி வளர்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்படியா நம்ம நடிக்க போயிடலாம் அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. கடைசி பார்த்தீங்கன்னா டிக்டாக்கும் பேனு, என்னடா இப்படி போச்சேன்னு. கடைசி இன்ஸ்டாகிராமில் வரேன், இன்ஸ்டாகிராம்லேயே வந்து பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் செலிப்ரிட்டி எல்லாம் டிக்டாக் போனதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. அவங்க பழக்க மூலியமாக நானும் அப்படியே வீடியோஸ்லாம் பண்ணி ஒன் வாய்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சு விட்றேன். ஒன் ஆரம்பிச்சு உள்ள என்னோடய வீடியோலாம் முத முதல்ல ஒன் வாய்ஸ்னு ஒன்று போடுறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சரியான ட்ரெண்டிங்கு, 10 மில்லியன் வியூஸ் போயிருந்துச்சு. பார்த்தீங்கன்னா லைக் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சமோ என்னமோ லைக் இருந்துச்சு அந்த வீடியோக்கு, ஒன் வாய்ஸ் வீடியோக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வெறும் 300 ஃபாலோவர்ஸோடு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஒரு 22,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னால், இந்த மாதிரி டே யூடியூப் சேனல் ஆரம்பிடா, ஓன் வாய்ஸ் எல்லாருமே நல்லா இருக்குன்றாங்க, நீ ஏதாவது ஒரு கான்செப்டை வச்சு பண்ணுறா அப்படிங்கிறான். சரின்னு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் அந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா பிராங்க் நல்லா ட்ரெண்டாகி போயிட்டு இருந்துச்சு. சரி ப்ராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு 3 ப்ராங்க் பண்ணி அந்த வீடியோ அப்லோடு பண்ணேன். இன்ஸ்டாகிராமில் ஒரு 22,000 ஃபாலோவர்ஸ் இருந்ததுனால ஸ்டோரியில் டேக் பண்ணி விட்டு எல்லா வீடியோவுக்கும் ஒரு 2,000 வியூஸ் வந்துச்சு. அப்புறம் நினச்சி என்னடா இது ஒன்றும் நம்மளால் வர முடியாது போல அப்படின்ட்டு அது அப்படியே ஒரு 4 மாதமாக வீடியோவே அந்த 3 வீடியோ தான் இருந்துச்சு. எதுவுமே போடாமல் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்மளால் என்ன பண்ண முடியும், யூடியூப்பில் எல்லா கான்செப்டும் வந்துருச்சு, எல்லாருமே ட்ரெண்ட் ஆகிட்டாங்க, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப தான்
இர்ஃபான் ப்ரோ இருக்கார்ல அவர் வீடியோ ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும் அவரை. அவர் வீடியோ பார்ப்பேன், பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஃபுட்டு இதெல்லாம் பண்ணுறாரு, அவரும் பார்க்க அவரை மாதிரி தான் நானும் இருக்கிறேன் வெயிட்டாக. உடனே சரி அப்போ நம்ம இதுக்கு இந்த மாதிரி ஃபுட்டு பண்ணால் தான் நம்ம ரீச் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபுட்டு பண்ணுறாங்க, நம்ம அதை ஒரு ஃபன்னாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்னு அப்போ தான் முத முதல்ல யூடியூப்ல அறிமுகம் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் அது எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ இந்த இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு 28 நாள் 29 நாளைக்கு முன்னாடி தான் திருப்பி யூடியூப்புக்குள்ளே வரேன். வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்டென்ட்லாம் எடுத்து வர எப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி தான் வீடியோ பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னாக ட்ரை பண்ணுவோம், ஃபுட்டையே ஒரு ஃபன்னாக ட்ரை பண்ணுவோம், நம்ம ஓன் கான்செப்டில் ஓன் வாய்ஸில் நம்ம பண்ணுவோம், ஊடையில் கவுண்டர்லாம் கொடுத்துட்டு தரமாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓன் கான்செப்டில் ஷார்ட்ஸ்லாம் விடுறேன். விடும்போது பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ரீச் ஆகிடுச்சு. அந்த ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ரீச் ஆகி 300 சப்ஸ்கிரைபர் இருந்த எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஏ அப்பா 1000 சப்ஸ்கிரைபர் ரொம்ப பெருசாக தெரிஞ்சு. இப்போ எனக்கு 1000 ஃபேமிலி வந்துட்டாங்கன்னு தனாம ஸ்டேட்டஸ். அதுக்கப்புறம் நான் போட்ட ஒவ்வொரு வீடியோ சரியான ட்ரெண்டிங்கில் போகுது. போவையா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர், 10000 சப்ஸ்கிரைபர் வர வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. தனாமோ ஏ இன்னைக்கு 1K ஃபேமிலி 2K ஃபேமிலின்னு 10K வரைக்கும் இந்த மாதிரி தனாமோ 100 1000 சப்ஸ்கிரைபர் தனாமோ வந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்னடா செம்மையாக இருக்கேன் பரவாயில்ல நான் அப்படியே வீடியோ போடணுன்ட்டு விடாமல் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போட்ட எல்லா வீடியோவும் ஒரு 30 வீடியோ கிட்ட போட்டிருந்தேன். அந்த 30 வீடியோ சரியான ட்ரெண்டிங். எல்லா வீடியோவுமே கடைசி உள்ள வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ்லாம் போயிருந்துச்சு. அப்படி போகையில் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டு இருந்தேன் என்னோட சேனலில். தினமும் 10000 சப்ஸ்கிரைபர் ஏறினாங்க. கரெக்டாக ஒரு வாரத்தில் 1 லாக் சப்ஸ்கிரைபர் அடித்தேன். எல்லாருமே என்னடா நீ போதா இந்த சேனல்லே அப்படி தான் பேக் கமெண்ட்லாம் போட்டு அடிச்சு நவத்திக்கிட்டு இருந்தாங்க. என்னடா உன் மூஞ்சி உன் உடம்பு என்னடா நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு. அப்படி பேசின அந்த வாய் கூட இன்னைக்கு எப்படி பேசுறீங்க ப்ரோ, உங்க வாய்ஸ் சூப்பராக இருக்கு ப்ரோ, தரமாக பேசுறீங்க, அந்த மாதிரி இப்போ நம்ம வாய்ஸ்னால தான் பேசுறாங்க. அது மாதிரி நான் ஃபன்னாக ட்ரை பண்ணேன். ஒரே வாரத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே சொல்றாங்க. டே ஒரே வாரத்தில் ஈஸியாக அடிச்சுட்டா உனக்கு லக்கு எங்கேயோ இருக்குடா. லக்கு கிடையாது ஒன்றும் கிடையாது. நான் இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சுத்துப்படி 13-14 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா அப்பையிலேருந்தே எனக்கு இந்த மாதிரி எதுலையாவது தெரியணும் எல்லாத்துக்கும் அப்படின்னு ஆசை. அப்பையிலேருந்தே நான் முயற்சி பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தான் என்னால் அந்த இலக்கு அடைய முடிஞ்சுது. இலக்குன்னு எனக்கு இது மட்டும் இல்லை, இன்னும் மேலும் நிறைய ஃபேமிலி சம்பாதிக்கிறது தான் என்னோட இலக்கு. ஆனால் இப்போ நான் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வருமானு இயங்கிட்டு இருந்தேன் அந்த டயத்தில். ஒரு வாரத்தில் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ்னால மட்டும்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2,30,000 ஃபேமிலி நம்ம ஃபேமிலியாக இருக்கோம். 2,30,000 பேர் இன்னைக்கு ஃபேமிலியாக இருக்கிறோம். அது நான் உங்களுக்குலாம் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில் தான். பார்க்கல பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாமரம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அது எதிர் வீட்டில் இருக்கிற ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பெருசாக மாமரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இப்போ வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் கொண்டு போய் அங்கே தட்டுறது. இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு மாதமாக தட்டியிருக்காங்க. தட்டினதுக்கப்புறம் ரெண்டாக திருப்பி போய் அந்த தட்டின குப்பையை போய் எடுக்க போயிருக்காங்க. அந்த பக்கெட் இருக்குள்ள அதில் எடுத்து போனப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இப்போ ஒரு கூட நிறைய மாம்பழத்தை அந்த கூடையில் வச்சுருக்காங்க. என்ன உடனே இவங்களுக்கு சரியான கோபம். உடனே அங்கே போயிட்டு நான் தினமும் குப்பையை தானே போட்டினேன், நீங்கள் எப்படி உங்களுக்கு கோபம் இல்லையா சண்டைக்கு வருவீங்கன்னு நினச்சேன், நீங்கள் என்ன மாம்பழத்தை வச்சுருக்கீங்க, நாங்கள் மரம் வளர்க்கும் போது கூட பழமே காய்க்கல, நீங்கள் போட்ட குப்பை தான் இன்றைக்கி எங்களுக்கு உரமாக வந்து இவ்வளோ பழங்களை காய்ச்சி கொடுத்துருக்கு. இதனால் உங்களுக்கு என்ன புரியுதுன்னா என் வீடியோக்கு கீழே அவ்வளோ ஹேட் கமெண்ட் இருந்துச்சு. அந்த ஹேட் கமெண்ட் தான் இன்றைக்கி எனக்கு உரமாக மாறி இன்றைக்கி 2,30,000 ஃபேமிலியை சம்பாதிச்சிருக்கேன். அந்த மாதிரி தான் அந்த வீடியோ பார்க்கல எனக்கு இதான் தோணுச்சு. இதை அப்படியே நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி தான் உங்களை எவ்வளோ நீங்கள் நிறைய பேர் சேனல் இன்னமும் வச்சுருக்கீங்க. நிறைய என்னோட ஃபேமிலியுமே கீழே நிறைய பேர் ப்ரோ என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாத்துக்குமே என்னோட சப்போர்ட் உண்டு நண்பா. பார்த்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக் கமெண்ட் உங்கள் சேனல் கீழே வரத்தான் செய்யும். இப்போயுமே என் சேனல் கீழே வரத்தான் செய்யும். போண்டா கணேசா உன் பேர் அப்படி நான் இப்போ பேசினதெல்லாம் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ண தான் செய்வீங்க. அதுக்கெல்லாம் நான் சார் அலைய கிடையாது. என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமராக்கு அங்கிட்டு இருந்தால் பண்ண முடியும், இங்கிட்டு வந்து என் இடத்துல இருந்து அவ்வளோ ஒன்றுமே பண்ண முடியாது. அவ்வளோதான், அது ஜஸ்ட் ஃபார் கமெண்ட். அதை அப்படியே பிடிச்சிருந்தா லைக், பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்து ஒரு லைக் ஹார்ட்டை போட்டு விட்டு போனோம், பிடிக்கலையே அதை தொட்டு ரிமூவ் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் எவன் என்ன சொல்கிறான் அவன் அப்படி சொல்லிடுவான், இவன் எப்படி சொல்லிடுவான், நம்மளை 4 பேர் 4 விதமாக பேசிடுவான். அதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் இலக்கை நீங்கள் அடையலாம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு
அந்த சாருக்கு நான் சொல்லல குறிப்பிட்ட அந்த சார் அந்த சாருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒண்ணே ஒண்ணுதான் சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி நினைச்சு எனக்கு இந்த பட்ட பேர் வச்சீங்க எப்படி என்னையெல்லாம் குத்தி காமிச்சீங்க இதெல்லாம் நான் மனசுல வச்சிருக்கேன் இன்னமும் அது ஆறாது ஏன்னா இங்க குத்திட்டு இருக்கேன் எனக்கு அது வச்சிருக்கீங்க உங்க பேரையும் சொல்ல ஊரையும் சொல்ல எங்க படிச்சேன் என்ன சப்ஜெக்ட் எதுவுமே சொல்லல ஆனா உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தெரியும் ஏன் நம்ம இன்னைக்கு அந்த பையனை அந்த போண்டா கணேச நம்ம வந்து இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணாமே இன்னைக்கு அவன் நம்மளை இப்படி பேசுறானே அப்படின்னா நீங்க நினைச்சா நினைச்சிட்டு போங்க ஐ டோன்ட் கேர் அதை பத்தி கவலைப்படுற ஒரு ஆள்லாம் கிடையாது அன்னைக்கு நீங்க போண்டா கணேசன் ஒரு பேர் வச்சீங்க அதைத்தான் என் சேனல் பேரா வைக்கணும்னு நினைச்சேன் போண்டா கணேச அப்படின்னு ஏன்னா எதுக்காக வைக்கலன்னா அந்த பேர்ல ஒரு சேனல் இருந்தது அதுக்காக தான் நான் வைக்கல இல்லாட்டி அன்னைக்கு நீ சொன்ன போண்டா கணேஷ் தான் இன்னைக்கு அந்த பேர் நான் இவ்வளவு பெரிய அவார்டை எனக்கு வாங்கி கொடுத்துருக்குன்னு நான் இப்படி காம்பேன் அதனாலயோ இல்லையோ என்னமோ தெரியல அன்னைக்கு போண்டா கணேஷ்னு சொன்ன அந்த போண்டா கணேஷ் தான் யாருக்குமே பிடிக்காத ஒரு போண்டா கணேஷ் படிக்காத ஒரு போண்டா கணேஷ் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு 230,000 ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு வாண்டட் பாலாவா இன்னைக்கு வந்து நிக்கிறேன் எனக்கான அவார்டு இதை வந்து நான் ஒரு 5 பேருக்கு சமர்ப்பிக்கணும்னு நினைக்கிறேன் ஒண்ணு யாருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னைய போண்டா கணேஷ்னு சொல்லி உன்னால எதுவுமே முடியாது அப்படின்னு என்னை தட்டி விட்டாரு அந்த சாருக்காக இந்த அவார்டை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் ரெண்டாவது பாத்தீங்கன்னா என்னோட பெரிய முதலே நான் அவங்க உங்களுக்கு தான் நான் ஃபேமிலி சொல்லியிருக்கணும் ஆனா நான் எதுக்காக முதல் அவருக்கு சொல்றேன்னா அவர் தானே என்னை இப்படி தட்டி விட்டாரு அவருக்கு தானே சட்டப்படி நான் அந்த அவார்டை கொடுக்கணும் நீ போண்டா கணேஷ் எதுக்கு ஆக மாட்டேன்னு சொன்ன அந்த பாலா போண்டா கணேஷ் தான் நீ வாண்டட் பாலாவா நிக்கிறேன்னு அவருக்கு தானே இதை நம்ம கொடுக்கணும் அதான ஃப்ரெண்ட்ஸ் நியாயம் அதனால ரெண்டாவது நான் இதை யார் கொடுக்குறேன்னா ரெண்டாவது நிலை எப்பயுமே நீங்க தான் எனக்கு முதல் என்னோட வாண்டட் ஃபேமிலி உங்களுக்கு தான் இந்த அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன் மூணாவது பாத்தீங்கன்னா எங்க அப்பா அம்மா நான் என்னதான் படிக்காம ஊதாரித்தரமா அப்படி அங்கிட்ட இப்படி சுத்திட்டு விளையாண்டு இருந்தாலும் எதுவுமே நினைச்சிக்கல சரி அவங்க போக்கலயே என்னை விட்டாங்க நான் அவங்களுக்காக அவங்களுக்கும் இந்த அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன் மூணாவது பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஜெயராம் நாலாவது அவன் தான் பாத்தீங்கன்னா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கான் இந்த சேனலுக்கு மெயில் அடின்னு ஒன்று போட்டு இந்த சேனல் ஆரம்பிக்கணும்னு சொன்னது கூட அவன் தான் அவனுக்கு இதை சமர்ப்பிக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட கேமராமேன் மேசாக் ப்ரோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடன்பிறவாத சகோதரர் அவர் எங்கனாலும் எனக்கு தம்பி ஒன்னால முடியும் அப்படின்னு அவரும் என்னை உற்சாகப்படுத்தினாரு அடுத்து அஞ்சாவது பாத்தீங்கன்னா நம்ம மாப்பிள்ள விக்கின்னு நம்ம கூட இருப்பான் அவனுக்கு நான் அந்த அவர்லாம் அவனுக்கு நான் சமர்ப்பிக்கன்னு நினைக்கிறேன் அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா பாத்தீங்கன்னா A1 டிஜிட்டல் நம்ம ஊர்ல ஒரு டிஜிட்டல் இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க டிஜிட்டல் இதெல்லாம் அவங்க தான் பாத்தீங்கன்னா எனக்கு யூடியூப்ல நிறைய இதெல்லாம் தெரியாது அவங்க தான் ஒவ்வொரு மெயிலையும் செக் பண்ணி என் லேப்டாப் கூட கிடையாது அப்ப அவங்க தான் செக் பண்ணி எனக்கு இந்த அவார்டு வர்றதுக்கு காரணமா எல்லாமே பண்ணி கொடுத்தது முதற்கொண்டு அவங்க தான் அவங்களுக்கும் அந்த A1 டிஜிட்டல் டீமுக்கும் இந்த அவார்டை நான் சமர்ப்பிக்கிறேன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அவார்டை வந்து நம்ம திறக்கலாம் இப்ப நான் கடைசி அவங்க சொல்ல விரும்பிக்கிறேன் யார் உங்களை என்ன சொன்னாலும் நீங்க அடையணும்னு நினைக்கிற இலக்கு நீங்க அடைவீங்க அதுக்காக பாத்தீங்கன்னா நீங்க வந்து சோர்ந்து போயிடக்கூடாது முழுமையாக அந்த இதில் இறங்கி நீங்கள் வேலை பார்த்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த இலக்கை அடைய முடியும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் 1 மில்லியன் ரீச் பண்ணுறோம் வாண்டட் ஃபேமிலினா யாருன்னு அந்த சாருக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே நம்ம காமிக்கிறோம் ஓகேவா நண்பா வா நம்ம திறந்து பார்க்கலாம் நண்பா நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் இந்த அவார்டை ஏற்கனவே திறந்து பார்த்துட்டேன் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக சென்னையில் இருந்தேன் கிளைமேட் செஞ்சனால பாத்தீங்கன்னா என்னோட வாய்ஸ் சுத்தமா போச்சு ரெண்டு நாளா சரியான காய்ச்சல் ஃபுல்லா ஊசி போட்டுக்கு பாருங்க ஸ்கின் அலர்ஜி எல்லாம் வந்துட்டு சென்னையில இருந்ததுனால அந்த தண்ணியில அங்கிட்டு உழப்பதுனால பாத்தீங்கன்னா தொண்டை சரியான தொண்டை கட்டிச்சு வாய்ஸே ஒரு மாதிரிதான் கேட்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்காக இந்த அவார்டை நம்ம காமிக்கணும்ல 1 லாக் சப்ஸ்கிரைபருக்கு இந்த அவார்டு கொடுக்கணும் பாத்தீங்கன்னா நம்ம 230,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு இந்த அவார்டு கைக்கு வந்திருக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ளேயே 230,000 ஃபேமிலியை நம்ம ரீச் பண்ணிட்டோம் இந்த அவார்டை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க ஏதோ இது நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு தின்னான ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சுருக்காங்க அந்த அவார்டு எதுவும் அடிபட்டக்கூடாதுன்னு ஸ்பாஞ்ச் அப்படி கீழே வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெட்ரு யூடியூப் தரப்புலேருந்து ஒரு லெட்ரு சிஇஓ அவர் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காரு ஏதோ ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அதை நம்ம கடைசியாக படிக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவார்டு முதல் முறையாக நம்ம வாங்குகிற அவார்டு நிறையா பிரேஸ்லாம் வின் பண்ணியிருக்கேன் ஸ்கூல் படிக்கல நிறையா ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவார்டுன்னு நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் முறையாக அதுவும் இது என்னால் வாங்கின அவார்டு கிடையாது உங்களால் என்னோடய வாண்டட் ஃபேமிலியால் வாங்கின அவார்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கேன்பா என் வாழ்க்கையிலே வாங்கின மொதல் அவார்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ பெரிய பெரிய இடத்துல அவார்டு வாங்கணும்னு நினச்சிருக்கேன் வாங்கினாலுமே இந்த அவார்டு தான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய அவார்டுன்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா பிரசண்டர் 2 வாண்டட் பாலா ஃபார் பாசிங் 1 லாக் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவார்டு பார்த்தீங்கன்னா இது உள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முகம் தெரியுது நல்லா பார்த்தீங்கன்னா வேர்த்து விறுவிறுத்து போச்சு பேசி பார்த்துக்கோங்க இந்த அவார்டை நான் உங்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கலாம் ப்ரோ நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க
ஏன் ப்ரோ இந்த பேர்லாம் நீங்க சொல்லணுமா போண்டா கணேசி நிறைய பேர் உங்களை கமெண்ட்ல கிண்டல் பண்ணுவாங்க அப்படிலாம் இல்லை நண்பா நீங்க என்னோட ஃபேமிலி நான் எல்லாத்தையுமே எதையுமே உங்க கூட மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இதெல்லாம் சொன்னேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட எனக்கு இப்படி நடந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துக்கலாம் அதெல்லாம் நீங்க தட்டி விட்டுருங்க தட்டி விட்டுட்டு உங்களால என்ன முடியும்னு யோசிங்க கண்டிப்பா நீங்க இலக்கு அடையலாம் நண்பா இதான் நான் சொல்ற உங்களுக்கு சொல்ற ஒரு கருத்துன்னு கூட சொல்லலாம் பாத்துக்கோ நம்ம அவார்டே ரொம்ப பெருமையா இருக்கு இந்த அவார்டை பாத்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன் அது மட்டும் இல்ல குறிப்பிட்ட அந்த சார் அவருக்கும் இதை நான் கொடுக்குறேன் ஓகேவா ஓகேவா நண்பா நமக்கு கெடுதல் நினைச்சாலும் நம்ம நல்லதே நினைக்கணும் நண்பா நம்ம பாத்தீங்கன்னா அந்த போண்டா கணேசன் சொன்ன அந்த சாருக்கு வாண்டட் பலவா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு அவார்டை வாங்கியிருக்கேன் அது வந்து அவருக்கு இந்த அவார்டை நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நண்பா வீடியோ வரதுக்கு டிலே ஆயிடுச்சுன்னா எதுவும் போச்சுக்கிடாதீங்க டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவோம் கண்டிப்பா நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அங்க சவுப் கலர்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ கீழே இருக்கும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதை தொட்டு ஆள்ல போட்டுக்கோங்க நம்ம அது போட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனே உடனே வரும் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஐக்கான் தட்டி ஆள்ல போட்டுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னை பத்தி கமெண்ட் ப்ரோ நீங்க இதை பத்தி எல்லாம் திருத்தணும் இந்த மாதிரி வீடியோ பண்ணுங்கன்னு நீங்க கேட்கிற எல்லாருமே வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நண்பா எல்லா கமெண்ட்டையும் பாத்துட்டு தான் இருக்கேன் எல்லா கமெண்ட் லைக் போட்டு தான் இருக்கேன் ஏதோ தப்பா நினைச்சுக்கிறாங்க நண்பா இதான் என்னோட லைஃப் ஸ்டோரி இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன்